வணக்கம். இன்றைக்கு தீராத வாய்வு பிரச்சனை, மலச்சிக்கல், செரிமான கோளாறுகளை குணப்படுத்தும் அற்புதமான வீட்டு மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நமது உடலில் செரிமான மண்டலம் பலவீனமாக இருப்பதே பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கும் முக்கிய காரணமாக அமைகிறது. அடிக்கடி ஏப்பம் வருதல், பசியின்மை, அஜீரணம், வாய்வு பிரச்சனை, மலச்சிக்கல் போன்றவற்றால் அடிக்கடி பாதிக்கப்படும் பொழுது ஊட்டச்சத்து குறைபாடும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவும் ஏற்படும். இதற்கு நாம் சாப்பிடும் ஆரோக்கியமற்ற உணவுகளே காரணம். இதற்கு நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை போதும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும். அந்த வகையில் நாட்பட்ட வாய்வு தொல்லை, பசியின்மை, வயிறு மந்தம், மலச்சிக்கல் போன்றவற்றை குணப்படுத்த உதவும் சிறந்த மருத்துவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாய்வு தொல்லை மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் பானம் தயாரிக்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து 2 டம்ளர் நீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதனுடன் 1 வெற்றிலையை 1-2 நறுக்கி சேர்க்க வேண்டும். பிறகு புதினா இலைகள் சிறிதளவு, மல்லி விதைகள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். பின்பு தோல் நீக்கிய இஞ்சி 1 துண்டு மற்றும் 2 பல் பூண்டினை எடுத்து அதனுடன் 5 மிளகு சேர்த்து 1-2 தட்டி சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இந்த கஷாயம் நன்கு கொதித்து பாதியாக வற்றிய பிறகு வடிகட்டி தேன், நாட்டுச் சர்க்கரை, பனங்கற்கண்டு இவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து மிதமான சூட்டில் அருந்த வேண்டும். இந்த பானத்தை உணவிற்கு பிறகு 15 நிமிடம் கழித்து அருந்தி வரலாம். இந்த கஷாயத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மூலிகைப் பொருட்களில் வெற்றிலை, புதினா, மிளகு, பூண்டு, இஞ்சி போன்றவை செரிமானத்தன்மையை அதிகரிக்கவும் உடலில் உள்ள கெட்ட வாயுக்களை வெளியேற்றவும் கழிவுகள் நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. சீரகம், சோம்பு போன்றவை வயிற்றெரிச்சலை குணமாக்கவும் செரிமானத்தை தூண்டி வாயுவை குறைக்கவும் உதவுகிறது. இவை அனைத்துமே நுண்ணூட்ட சத்துக்களையும் இயற்கையான வேதிப்பொருட்களையும் சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் குணங்களையும் கொண்டது. அதனால் எப்பொழுதெல்லாம் வாய்வு தொல்லை, அஜீரணம், பசியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த சமயத்தில் இந்த பானத்தை அருந்தி வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும். அது மட்டும் இன்றி சளி, இருமல், நெஞ்சுச்சளி, சுவாசப்பாதை தொற்று போன்றவற்றையும் இந்த பானம் குணப்படுத்த உதவுகிறது. மேலும் இந்த கஷாயத்தை சில நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் கெட்ட கொழுப்பு கழிவுகள் உடலில் தேங்குவதை வெளியேற்றி உடல் எடை குறைய உதவுகிறது. இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. வாரத்திற்கு 1-2 முறை எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுக்கிறது. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.